ஹலோ, இன்றைக்கு நம்ம தக்காளி சாதம் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் சாதம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது ஹாட் வாட்டரில், நல்ல பாய்லிங் வாட்டரில் இது மூணும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறிச்சு. இப்போ வந்து இந்த தோலெல்லாம் வந்து நம்ம அப்படியே ஈஸியாக வந்துடும், எடுத்துடலாம். ஏன்னா தக்காளி சாதம் பண்ணும்போது அந்த தோல் வந்து இருந்தோன்னா ஒரு மாதிரி இருக்கும், தோல் இல்லைன்னா வந்து க்ளீனாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம், நல்ல பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு ஒரு சிறிதளவு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், எண்ணெய், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தக்காளி வந்து நம்ம இந்த தோலெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா மசித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். இப்படி தக்காளி வந்து நம்ம தோல் எடுத்து பாய்லிங் வாட்டரில் நம்ம போட்டுட்டோம்னா தோல் எடுக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக கூட முடியும், டைம் கூட நம்ம சேவ் பண்ணலாம். இப்போ தக்காளி இப்படி மசித்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் இதுக்கு தாராளமாக எண்ணெய் தேவைப்படும். எண்ணெய் காயட்டும். இப்போ கடுகு போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம், சோம்பு போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், உளுந்து போட்டுக்கலாம். இதை வந்து மாட்டோம், கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். வேர்க்கடலை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும், கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்து போகும், வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். பெருங்காயத்தூள் கொண்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். மஞ்சள் போட்டுக்கலாம். 2 மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய்த்தூள், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா சுண்டி வரட்டும். நல்ல தக்காளி சுண்டி வந்துடுச்சு. இது போல் எண்ணெய் செப்பரேட் ஆகணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அது வரைக்கும் வந்து
நல்லா வந்து சுண்டணும். இப்போ நம்ம சாதத்தோட இதை கலந்துக்கலாம். நம்ம கொத்தமல்லி போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் பிசைஞ்சுக்கலாம். சாதத்தில் உப்பு போட்டு அடிச்சிருந்தோன்னா இதில் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூட உப்பு போடணும். இப்போ இது வந்து நம்ம சாதத்தில் கலந்துக்கலாம். இப்போ சாதம் நம்ம கலந்துட்டோம். இப்போ வந்து இதுக்கு முந்திரி கொஞ்சம் வந்து வறுத்து அது நீங்கள் இதில் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது டிஃபன் பாக்ஸு லஞ்சுக்கு வந்து வைக்கலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இன்னும் நிறையா எங்களோட ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.